वेलकम टू बीजेएन पैलेस पुरा पुरा प्रिय वनकम फ्रेंड्स टाइम पातकटीन इल पदोर मणि आर चल वे टाइम आज फर्स्ट इन यार तौर विड़े फर्स्ट एल्म फुट वो फुट वेटे अद पाक அப்புறம் இது தனியா வெச்சுப்போம் ஓகே எல்லாரும் பசியில ரொம்ப வாடிட்டாங்க டைம் ஆயிடுச்சு நான் எப்பவும் 9 டு 10 குள்ளால வச்சிருவேன் இன்னைக்கு டைம் 11 மணி ஆயிடுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல 1 ஹவர் தான் டிஃபரண்ட் ஒன்னும் பிரச்சனை இல்ல இருந்தால எல்லாரும் சண்டை போட்டு சாப்பிடாத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பாவமா இருக்குது அங்க பாருங்க குஞ்சுகள்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா இன்னைக்கு சாப்பிட்டதே கிடையாது அங்க தனியா குஞ்சுங்க எல்லாம் ஒரு ஓரமா நின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி எல்லாத்துக்கும் சாரி ஓகே அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சண்டே கொஞ்சம் climate இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாட்டே இருக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது அப்படியே கொஞ்சம் இதாட்டே இருக்குது இந்த பாருங்க இந்த குஞ்செல்லாம் ரொம்ப சண்டை போட்டு சாப்பிடுது இதுவரைக்கும் அப்படி சாப்பிட்டதே கிடையாது எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு நான் சீக்கிரம் வந்தறலாம் நினைச்சேன் லேட் ஆயிருச்சு ஓகே அதுக்குள்ளால அந்த கூண்டல ஆன் போய் மாறவும் செஞ்சது இந்த சிக்கு வெளியில வந்து தண்ணி குடிக்க எல்லாமே செய்து இந்த இது சிக்கு தான் அதனுடைய அம்மா அண்ணனுக்கு அதுவும் தண்ணி எல்லாம் குடிக்க இப்ப இறங்கி சாப்பிடுது அதுக்கு கூட உள்ளது அண்ணா இருக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து சண்டே சண்டே வாட்டர்ல வந்து ஏதாவது ஒரு மெடிசன் வந்து நம்ம பேலஸ்ல வெச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் வந்து நான் இது வந்து தண்ணியில கலந்து வெச்சது கிடையாது அது வந்து ஏதாவது நோய் எஃபெக்ட் ஆனா தான் ஆன்டிபயாட்டிக் வெச்சோம் மற்றபடி எல்லாமே வந்து விட்டமின் டானிக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டேப்லெட் தான் இன்னைக்கு கொடுக்க போறேன் அது இப்போ கொடுக்க போறது இல்ல நைட் எல்லாம் ரெஸ்ட்ல இருக்க கூடிய நேரம் நைட்ல தான் கொடுப்போம் மோஸ்ட்லி வந்து மெடிசன் வந்து நைட்ல கொடுத்தா நல்லா வேலை செய்யும் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க இது பாத்துக்கிட்டீங்கனா இதனுடைய பேர் வந்து இவியம் இதனுடைய நேம் பாத்துக்கிட்டீங்கனா இவியான் அந்த 200 னு போட்டுருக்கது வந்து MG இவியான் 200 MG உள்ளது இது வந்து விட்டமின் E கேப்சூல்ஸ் இது வந்து மேக்ஸிமம் இது வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா சுக்கா வந்த புறாங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சுக்கா வந்த புறாங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சுக்கா வந்த புறாங்களுக்கு வந்து நெஞ்சில வந்து அந்த அது அந்த எலும்பு வந்து தள்ளி இருக்கும் அதுக்கு வந்து மோஸ்ட்லி கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் குஞ்சுகளுக்கு அதிகமா ஃபீட் பண்ண புறாக்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க இது வந்து அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஃபெதர் க்ரோத்துக்கு வந்து இது வந்து நல்ல உதவும் இது இதுவும் உதவும் அப்புறம் கால்சியமும் உதவும் இது வந்து ஒரு மீன் எண்ணெய் மாத்திரைதான் இதை நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி அந்த ஸ்மெல் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த இது வந்து ஒரு சின்ன டியூப்புக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கையை வச்சு இப்படி அமுங்கினா அந்த இப்படி ஒரு மாதிரி அமுங்கும் அப்படிப்பட்ட டேப்லெட் தான் அந்த ஓட்டை போட்டு ஹோல் போட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மீன் ஸ்மெல் தான் இருக்கும் அதனால் இது மீன் எண்ணெய் மாத்திரைன்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் ஹெல்த்தாட்டி இருக்கும் நான் இதுவரைக்கும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது எல்லாத்துக்குமே கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும் மீன்ஸு நம்ம அது அந்த கூண்டில் வந்து ஒரு ரெண்டு சிக்கும் அந்த மேலே உள்ள கூண்டில் ஒரு சிக்கு இருக்குது அந்த குஞ்சுகளை தவிர மிச்சம் எல்லா குஞ்சுகளுக்கும் கொடுத்துருவேன் ஓரளவுக்கு ஃபெதர்லாம் இந்த இந்த சிக்குகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த இதுவும் அதுவும் தானாட்டே ஃபுட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு எல்லாம் பசியில் வந்து இதாகிட்டாங்க இங்கே பாருங்கள் அதுவாட்டே ஃபுட்டு சாப்பிடுது சரி சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை அது இவங்களாம் கற்றுக்குது இல்லை அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்கிட்ட வந்து எது எது எதுக்கு எதுக்கு ஜோடி அப்படிங்கிறது வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஒரு சின்ன இதாட்டு உங்கள்கிட்ட காணிக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி வந்து நேற்றுக்கே எல்லாம் வந்து தண்ணி நான் குடிக்கிறதுக்கு வச்சுருந்த தண்ணியெலாம் குளிக்கிறதுக்கு எல்லோரும் ஆசைப்பட்டாங்க அப்போ இன்றைக்கி குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தேன் குளிக்க வைக்கலாம்னா கிளைமேட் இன்றைக்கி வந்து மந்தமாட்டே இருக்குது நான் நீங்கள் வெளியில் கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் சூரிய வெளிச்சமே இல்லை கொஞ்சம் நேரம் சூரிய வெளிச்சம் அடித்தாலும் மறுபடியும் திடீர்னு மந்தமாக ஆயிடுது
அதனால் இன்றைக்கி குளிக்க வைக்கிறது மாதிரியும் இல்லை. இது வரைக்கும் நான் இப்படி லேட் பண்ணதே கிடையாது ஃபுட்டு வைக்கிறதுக்கு. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் குஞ்சு வரைக்கும் சண்டை போட்டு யாராவது சாப்பிடுது. அப்புறம் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கேட்குறீங்க, நம்பர் கேட்டு வாட்ஸ்அப்பில் தனியாகட்டும் மெசேஜ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. மொத்தம் 156 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நம்ம சேனலில். அப்புறம் எல்லோரும் லைக் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் யாரோ ஒரே ஒரு நண்பர் டிஸ்லைக் பண்ணுறீங்க, அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சிக்கு பார்க்கலாம். நேற்றுக்கு ஒரு எக்கு ஓப்பன் ஆகியிருக்கணும், ஆனால் அது நேற்றுக்கு பார்த்தா நேற்றுக்கு தான் அந்த எக்கு விரிசலே விட்டுருந்து நைட்டு. இன்றைக்கி பீக் வெளியில் வந்துட்டான்னு பார்ப்போம். நானே இன்னும் பார்க்கலை, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த டிஸ்லைக் பண்ணுற நண்பர் வந்து நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வந்து திருத்திக்க பார்ப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதனால் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு அந்த கமெண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் திருத்திக்குவேன். ஓகேயா? வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் டிஸ்லைக் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்குல்ல, நான் வீடியோ போடுறதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது, அது மூலமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறது மூலமாட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மொத்தமாட்டு அதாவது வெளியில் வந்த சிக்குகள் இப்போ ஒரு 3 புறா வந்து குஞ்சு 3 இல்லை, இதில் ஒரு 2 சிக்கு, மேலே ஒரு சிக்கு, அப்புறம் இதில் இப்போதைக்கு ஒரு சிக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 சிக்கு ஓப்பன் ஆகிட்டா என்னென்னு பார்க்கல நான். இன்னும் முட்டையோடும் எதுவும் வெளியில் இல்லை. அப்போது 4 சிக்கு போக நம்மள்கிட்ட வந்து டோட்டலாகிட்டு வெளியில் இறங்குற புறாக்கள்னு ஒரு 25 புறாக்கள் இருக்குது டோட்டலாக நம்ம பேலஸில். அதில் வந்து 5 புறாக்கள் வந்து சாதா புறாக்கள். அந்த சாதா புறாக்கள் எதுலானா ஃபஸ்ட் ஒன் வந்து இது ஒரு குஞ்சு தான் அந்த போதில், இது ஒரு சாதா புறா. அப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சாதா புறா, இது ஒரு சாதா புறா. இது வந்து மெயிலு, இது ஃபீமேலு. இதுக்கு பிள்ளை தான் அந்த சாதா புறா. ஓகே, ஒரு பேர் கிளியர். அதுக்கப்புறம் இப்போ 3 உங்களுக்கு சொல்லிட்டேன், அடுத்த ஜோடி காணிக்கிறேன். இது ஒரு சாதா புறா, அந்த உள்ள அடையில் வச்சுருக்கேன்ல அது ஒரு சாதா புறா. அந்த ரெண்டும் ஜோடி. இந்த ரெண்டுக்கும் ரெண்டும் பொறிச்சு தந்தது தான் இந்த ஹோமர். எக்கு மாற்றி வச்சு வந்தது இந்த ஹோமர் சிக்கு தான் இது. அப்போ 5 சாதா புறாக்களையும் உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. அப்புறமாட்டு வந்து பேர்களை நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டும் பேர், இந்த இந்த ரெட் இந்த ஃபஸ்ட்டு நிற்கிற அது ப்ளூ சக்கரும் இந்த ப்யூர் பிளாக்கும் வந்து பேர். அது எக்குக்கு வேறு துரத்திக்கிட்டு இருக்குது. இதை நான் உங்கள்கிட்ட அடிக்கடி இதை நான் சொல்லியிருப்பேன் இது. அப்புறமாட்டு வந்து இதுக்கு ஜோடி போடுறதுக்கு தான் நான் வந்து இது வாங்கினேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் எக்கு தருவார்னு சொன்னால அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல போய் வாங்கின பேடு தான் இது. அவர் வந்து நல்ல பேடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்தார். இது கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அவர் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எடுத்தேன். வாங்கிட்டு வந்த பேடு தான் இது. இதுக்கும் அதுவும் ஜோடி சேர்ந்து எக்கு வச்சு சிக்கும் பொறிச்சு 3 நாள் இதுக்கு ஒரு சின்ன இஷ்யூ வந்துட்டு, வெள்ளக்கழிச்சல் நோய் வந்துட்டு. அப்போது நம்ம வெள்ளக்கழிச்சல் வந்த புறா வந்து கூண்டுக்குள்ளே வச்சுருக்கிறது நல்லா இல்லை. இருந்தாலும் நான் ஒரு 2 கூண்டுக்குள்ளேயே தான் வச்சுருந்தேன், அது வந்து தேர்றது மாதிரி இல்லை. அப்போ சரி இனிமேல் தனிமைப்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு தனிமைப்படுத்தினேன். ஒரு வாரம் மட்டும் அதுதான் ஒத்தையாட்டு இருந்துச்சு, அந்த சிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் கொண்டு விட்டேன், மறுபடியும் இஷ்யூ வந்துட்டு. இதை நான் இதுக்குன்னே ஒரு வீடியோ தனியாக நான் உங்கள்கிட்ட போட்டிருக்கேன். வாங்கிட்டு வந்தது தான் கடைசியில் மறுபடியும் இதுக்கு இஷ்யூ வந்த உடனே சிக்கு எடுத்து வேறு ஒரு புறாக்கு மாற்றி வச்சுக்கிட்டு, சாதா புறாக்கிட்ட மாற்றி வச்சுக்கிட்டு அந்த ரெண்டையும் ஜோடி போட்டேன். அது கரெக்டாக ஒரு 3 வந்து ஜோடி சேர்ந்துருச்சு. அதுதான் இது. ஓகே, அப்போ உங்கள்கிட்ட 5 சாதா புறாக்களையும் காட்டிட்டேன், ஒரு ஜோடி ஹோமர் புறா. இது வந்து தனிமையாகிட்டு தான் இதுக்கு ஜோடி இல்லை இது வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்த பேர் பார்க்கலாம். அடுத்த பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது. இதுவும் அந்த
பெட்டியில் வந்து தெரியுது. இப்போது நான் வந்து பக்கத்தில் போனால் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியது வந்து அதெல்லாம் களைஞ்சி போயிடும். அதுக்காக நான் அதில் இதில் நின்றுக்கிட்டே காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நான் உங்கள்கிட்ட தனித்தனியாக காமிச்சிருப்பேன். இதுவும் அந்த கூண்டில் இருக்கிறதும் வந்து ஒரு ஜோடி. இது வந்து நம்ம கூண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தந்த சிக்கு தான் இந்தா நிற்கிது. இந்த சிக்கும் அப்புறமா அந்த செவ்வறு ஒட்டமாக நிற்கி இந்த சிக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு தந்த சிக்கு. இதுக்கு நான் ரிங் போடல, அந்த டைமில் நான் ரிங்கு அடிக்கலை, இதுக்கு ரிங் போடலை. அப்புறமா செகண்ட் கேட்ச், ரெண்டாவது கேட்சிங்கில் வந்தது தான் இந்த அன்றைக்கிது நம்ம ரெண்டாம் நம்பர் பேடு ரிங்கு, ரெண்டாம் நம்பர் ரிங் போட்ட பேடு இது. இதுவும் அப்புறமா அண்ணா ஃபுட்டு சாப்பிட்டு நிற்கிதுல என்ன இது, இப்போ கீழே இறங்குதுல இதுவும். ஓகே, இப்போ மறுபடியும் அது வந்து எக்கு வச்சுருக்குது. இன்னொரு ஏழு நாளில், ஒரு வாரத்தில் பொறிச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஃபேமிலியை காமிச்சிட்டேன், அப்புறமா அடுத்த ஃபேமிலி பார்க்கலாம். அப்புறமா வந்து இந்த ரெட் செக்கர், இது வந்து மெயிலு. இதனுடைய ஜோடி ஃபீமேல் வந்து ஒரு ப்ளூ பார், அது நான் உங்கள்கிட்ட அடிக்கடி காமிச்சிருப்பேன். அதுவும் இந்த அன்றைக்கிது பாருங்கள், இதுதான் அதனுடைய ஜோடி, இதுதான் அதனுடைய ஜோடி. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கொடுத்தது. இதுவும் இந்த இதில் அடை இருக்கிற இது வந்து ஃபீமேல். அந்த ஃபீமேலையும் தான் ஜோடி பேர் போட்டு குச்சிக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கொடுத்தாரு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட வந்து அவர் தரும்போது நல்லா தான் இருந்து, வந்து நாலாவது நாளில் இந்த புறாவுக்கு வந்து ஏதோ நோய் அட்டாக் ஆகிட்டு அப்போ தனிமைப்படுத்தி போட்டிருந்தேன். அதில் வந்து அவங்க வந்து ரெண்டையும் பிரித்து தான் போட்டிருந்தாங்க, மெயில் தனியாக ஃபீமேல் தனியாகிட்டு போட்டிருந்தாங்க. அப்போது இந்த ஃபீமேல் வந்து ரொம்ப ஜோடி ஏக்கத்தில் இருந்த உடனே அது வந்து வேறு ஒன்று கூட ஜோடி சேர்ந்துருச்சு. அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் அந்த ஃபீமேல் வந்து இந்த சப்ஜா கூட ஜோடி சேர்ந்துருச்சு. அதனால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகட்டே இதுவும் இந்த சப்ஜாவும் ஜோடி சேர்ந்துருச்சு. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, இப்போ இந்த பேரை மட்டும் பற்றி பார்ப்போம். இதுவும் இதுவும் ஒரு ஜோடி. இது ஃபஸ்ட் டைம் வந்து எக்கு வச்சுருந்து, ஃபஸ்ட் டைம் அது கூட சேர்ந்து தான் எக்கு வச்சு. எக்கு வச்சதில் ஒரு எக்கு தான் விட்டுச்சு. ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் அடுத்த எக்கு விடணும், அது வந்து விடலை. ஏற்கனவே நம்மள்ட்ட வந்து இந்த பேர்டு வந்து ஃபஸ்ட்டு எக்கு விட்டச்சு. ஃபஸ்ட் டைம் எக்கு விடும்போது, அதாவது இதுவும் இதுவும் ஜோடியாக இருக்கும்போது எக்கு விட்டது. இந்த இதுக்கு வந்து அதான் ஃபஸ்ட்டு எக்கு. அப்போ விடும்போது அந்த சிக்கு வந்து ஒரு ஹெல்த் இல்லாமல் பிறந்துடுச்சு. அது இல்லாமல் இது வேறு வந்து ஃபஸ்ட் டைமு ஒரே ஒரு எக்கு விட்டதுனால நான் ஒரு சின்ன டவுட்டு பட்டு ரெண்டாவது எக்கு விடாததுனால அந்த ஃபஸ்ட்டு எக்கை தூக்கி தூரப்பட்டேன். இப்போ ரெண்டாவது டைம் எக்கு வைக்கும்போது ரெண்டு எக்கும் விட்டுடுச்சு. அதுவும் கரெக்டாக ப்ராப்பராகிட்டு எந்தெந்த டைமில் விடணுமோ அந்தந்த டைமில் விட்டுடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அஞ்சு சாதா புறாக்களையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் மட்டும் வந்து மூணு ஜோடி ஹோம்ஒர்க் புறாக்கள் சொல்லியிருக்கிறேன். அப்புறமா அடுத்த பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்ஜா, இதுவும் இந்த ரெட் செக்கரும் வந்து ஜோடி. இந்த இதுவும் அந்த ரெட் செக்கரும் சேர்ந்து பொறிச்ச ஃபஸ்ட்டு சிக்கு தான் இதுவும் அந்த அதுவும் இந்த ரெண்டும் இந்த கூண்டில் இருக்கிறத வந்து உங்கள்கிட்ட அடிக்கடி காமிச்சிருப்பேன். அதுவும் இப்போ அது ரெண்டாவது எக் லே பண்ணியிருக்கு. அஞ்சாந்தேதி ரெண்டாவது எக்கு விட்டுச்சு. இன்னையோட ஒரு ரெண்டாவது எக்கு விட்டு எட்டு நாள் ஆச்சு. இன்னொரு எட்டு நாளில் அது சிக்கு பொறிச்சிரும். ஓகே, அப்புறம் டோட்டலாக உங்கள்கிட்ட வந்து மொத்தம் 16 பேட்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நிற்கிறது ஒன்று, இது ஒன்று, அப்புறமா இந்த ஸ்டாண்டில் நிற்கிற சிக்கு ஒன்று, அப்புறம் இந்த ஃபுட்டு சாப்பிட்டுருக்க சிக்கு. இந்த மூணும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து எக்கு தந்து நான் அதை வந்து சாதா புறாக்கள்கிட்ட மாற்றி வச்சு பொறிச்சது. அப்போ டோட்டலாக இப்போ உங்கள்கிட்ட எத்தனை புறாக்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன்னா அஞ்சு சாதா புறாக்கள், அப்புறமா வந்து ஒன்று ரெண்டு, அப்புறம் இதில் இருக்கிற ஒன்று மூணு, அப்புறமா இது ஒரு ஜோடி நாலு. நாலு பேர்களும்
அதுக்குள்ளே சிக்ஸுகளையும் பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போ மொத்தம் உங்கள்கிட்ட வந்து 23 புறாக்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்புறமாட்டு இந்த பேர்டு, அந்த செவ்வறு ஓரமாட்டு உள்ளே நிற்கிறதுல அந்த உள்ளே நிற்கிற பேர்டு அதுவும், அப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ளே நிற்கிற புறாக்கள் இந்த ரெண்டும் வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட வந்து சிக்கிலே வந்து எடுத்தது. அது இப்போ என்கிட்ட பறந்து ரவுண்ட்ஸ்லாம் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டலாக இப்படி நம்ம இதுக்குள்ளே வந்து பேலஸில் வந்து மொத்தம் 25 புறாக்கள், அதாவது பெருசு சின்னது எல்லாம் சேர்த்து மொத்தம் 25. அப்புறமா சிக்ஸ் வந்து தற்போதைக்கு வந்து ஒரு 4 சிக்ஸும், அப்புறமா எக்லே பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 3 ஜோடி வந்து எக்லே பண்ணியிருக்குது. அடுத்தது இன்னும் ஒரு ஜோடி வந்து எக்லே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட. இன்றைக்கி அது குளிக்க வைக்கிறது, வேறு ரவுண்ட்ஸ் போகிறது எல்லாமே வெயில் அடிச்சிச்சுன்னா வீடியோவில் காட்டலான்னு இருந்தேன், ஒன்றுமே காட்ட முடியாமல் போச்சு. சரி, இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கு டைம் கிடச்சிதுன்னா நெக்ஸ்ட் வீக்கு பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சேனலில் உள்ள வீடியோக்கள்லாம் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.